சோமசுந்தரம் இப்ப எம்பி ஆயிட்டான். அவன் மச்சான் எம்எல்ஏ ஆயிட்டான். சிவராம ஒரு கல்யாணத்துக்காக ஹைதராபாத் போனா அவன அங்க போட்டாங்க. கோல பண்ணவே கிடைச்சானா? அவன் எப்படி என்ன கிடைப்பா? மனைவிய பத்தி எத்தனையோ பேர் எவ்வளவோ பெருமையா எழுதியிருக்காங்க. அப்படி ஏன் எழுதியிருக்காங்கன்னு உன்னை நினைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு நம்ம பையனா? ஜாடம் மட்டும் தானா இல்ல ரோஷம் இருக்கா? உங்க பிள்ளைங்க போலீஸ்காரன் ஆயிட்டியா? அந்த உத்தியோகம் உனக்கு தேவையா? இல்லாதவனை கொடுத்தா அந்த உத்தியோகம் உனக்கு சாப்பாடு போடும். உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இந்த வம்சத்துல மிஞ்சின ஒரே வாரிசு நீதான். இந்த ஊர் உன்ன மகாராஜா மாதிரி பாத்துக்கும். வந்துரு. கதர் போட வேண்டிய உடம்புல காக்கி சட்டை வேண்டாம். வேலையை விட்டு கதர் சட்டை போட்டுக்கிட்டு கத்திய பிடிச்சுக்கிட்டு பாம போட்டுக்கிட்டு ஊரு நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துருப்பீங்களா? எங்க சொல்லுங்க. இனிமே அதை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சத்யமூர்த்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்து இப்ப நமக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பாட்டை போடு, சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். இவன் ஒரு சின்சியர் ஆபீசர். அவங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா இவன் தான் சரி. சின்சியாரிட்டி அவர் ரத்தத்திலேயே இருக்குங்க. அப்படின்னா எங்க ரத்தத்துல சூடு சொன்ன இல்லையா? அவங்க பிளட்டுக்கும் உங்க பிளட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. என்ன என்னடா வித்தியாசம்? ஒரு நிமிஷம் இருங்க. இது விஸ்கி, இதெல்லாம் ஓத்திட்டேன். இது சோடா. முதல்ல அமைதியா இருக்கும், நேரம் வரும்போது கொப்புனு பிடிக்கும். அது அவங்க ரத்தம். முதல்ல பொசு பொசுனு பொங்கும், பொங்க வேண்டிய நேரத்துல பொசுக்கணும் போயிரும். இது உங்க ரத்தம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உடம்புல உயிர் இருக்கு. அவன் பையன் நமக்கு பாதுகாப்பா இருந்தா ஒண்ணு அவன் இவனை கொள்ளுவான், இல்லைன்னா இவன் அவனை கொள்ளுவான். எது நடந்தாலும் பிரச்சனை நமக்கு இல்ல. அந்த ஏசிபிய இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். ஹலோ, வணக்கம் சிவாஜி சார், நான் காசிமணி. How are you? Thank you sir, thank you very much. வேலை முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருங்க. அவன சும்மா விட கூடாது. பண்ணி அவங்கள தீர்த்து கட்டணும்டா. ஓய் ஓய், இவன் போட்டோ இருக்கீங்க? ஏற்கனவே சொன்னல இவன் போட்டோ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆதிகேசவனோட தங்கச்சிய பார்க்க வேண்டி இருக்கும். வீட்டு பொம்பளை எதிர்த்து பேசிட்டா அதுக்கப்புறம் ஆம்பளை பேசவே கூடாது. அவசரப்படாத, பொறுமையா இரு. போட்டோ தானே, வா சாப்பிடலாம். ஹலோ, ஆதி கேசவன்டா. என்ன ஜட்ஜு, என் பையனை உன் கூட வச்சுக்கிட்டு நீ உயிரோட வாழ்ந்துடலான்னு பாக்குறியா? என் பையன் மட்டும் இல்லடா, அந்த தெய்வமே குறுக்க வந்தாலும் உன்னை சாவடிச்சே தீருவேன். நாளைக்கு 11 மணிக்கு உனக்கு தீர்ப்பு. செக்யூரிட்டி
டைம் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு சார் கரெக்ட்டா 10:59 என்னடா இது கோர்ட் நஞ்சா சினிமா தியேட்டர் நஞ்சியா கால்ல வரசுற ஏமா கத்தற யாரியா கத்துறாங்க கால்ல வரசுற ஆர்டர் பொம்லிங்னா அவ்ளோ எலக்கர்ம போச்சா தம்பி நமக்கு இங்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது ஏன்னா எரிக்கிறதுக்கு நம்ம அண்ணனோட பாடி தான் நமக்கு முழுசா கிடைக்கலையே சின்ன பீஸ் தானே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் எங்கடா இருக்கா அந்த ஆதிகேசவன் என்னமா வீட்ல இப்படி ஒரு காரியம் நடந்துருக்கு அவசத்தை எனக்கு என்ன நத்திட்டு அந்த வீட்டு மருமகளை என்ன அனுப்பினாலும் நான் இன்னும் உன் தங்கச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவனை சாகடிச்சதுக்கு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு வந்திருக்கேன் தெரியாது வேண்டாம் சொன்னா கேளு வெளியில போய்டு உங்க அண்ணன பத்தி எனக்கு தெரியாது ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல Oh!
இப்ப கூட உன்னை கொலை பண்ணணும்னு எனக்கு தோணல போடா போ அவனை கொன்னுடுனா வெட்டி போடுங்கனா தப்புமா தப்பே இல்லனா என் கண்ணனையும் கொலை பண்ண பாக்குறீங்கடா ஜானகி வேண்டாமா ஜானகி வேண்டாம் வேண்டாமா பொம்பளை பொண்ணு மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது மஞ்சள் குங்குமத்தோட அனுப்புவாங்கண்ணா ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனீங்க அவ மிருகன்னு தெரிஞ்சு கூட பிறந்து விட்டு கௌரவத்துக்காக இவ்வளவு நாள் கொடுமை நடத்தின அந்த மிருகம் என் அண்ணனைய கொலை பண்ண வரும்போது அத பார்த்துட்டு சும்மா இருக்கிற தங்கச்சி நான் இல்லனா எங்க தாதி கேசவன் எங்க அண்ணனே சரண்டர் ஆனாலும் ஆவாரே தவிர உன்னால அவரை பிடிக்க முடியாது ஆமா எங்க அண்ணன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு இவனுங்க இந்த பூமிக்கு பாரம் இந்த பாவிங்க கொல்றது தப்பே இல்ல இந்த ஊர்ல யாரா இருந்தாலும் ரெண்டு பேரை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க முதல்ல அந்த கடவுள அப்புறம் இந்த அண்ணனை இவர் யாரன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல சித்தப்பா கால்ல விழுமா நல்லா இருமா இந்த நிலத்தை கூட நம்ம வாங்கணும்னா நம்ம நிலத்துக்கு போகணும்னா எப்பவுமே வெங்கட்ராம நிலத்தை வழியா தான் போக வேண்டியிருக்கு அவனுக்கு நமக்கு தான் பிரச்சனையா இருக்கு இதுல எப்படி அவன் நமக்கு நிலத்தை விற்பான் கலைக்க சொன்னா கலைக்க மாட்டேங்கடா அண்ணா உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் ஆனா இங்க பிரச்சனை வேண்டாம் ஏன்னா நீ பணக்காரன் நானும் பணக்காரன் லேபர்னா இவ கூலிக்காரி இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு ஜாதிய பத்தியாடா நீ பேசுற என்னடா என்ன பண்ணா என் பையன் ஒரு பொண்ணோட உயிரை எடுத்துட்டான் கல்யாணம் பண்ணாமலே ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்க மருந்தை கொடுத்து கொண்டுட்டான் சாகும் போது அந்த பொண்ணு துடிச்ச துடிப்ப இவனும் அந்த பொண்ணை பறி கொடுத்த அப்பாவோட துடிப்ப நீயும் பாக்கணும்னு இவனை உன் கண்ணு முன்னாடியே கொல்ல போறேன் ஏ இளங்கோ அந்த ஊத்து மருந்த ஊத்துற நான் உன்னை கொண்டுடுவா ஊத்துறா என்ன கொண்டுடாதீங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு வேணாலும் போ திருநெல்வேலி திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல உன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் எல்லாரையும் கூட்டிட்டு வா ஒரே ஆள் அனுப்பேன் பதட்டமே இல்லாம வெட்டி வீசுவேன் மரியா மறுபடியும் நீயோ உன் பிள்ளைங்களோ தப்பு பண்ணா தலைய சீவிருதான்
மாசி அப்பா பெரியவர் வீட்டுக்கு போகணும் ஏற்பாடு பண்ணு சரிப்பா நான் பெரியவரை பார்க்கணும் வணக்கம் பெரியவரே வணக்கம் வெங்கட்ராமா என்ன வழி மாறி வந்திருக்க வேற வழி இல்ல புரியலையே நம்ம சின்ன வயசு நட்பு அப்ப எதிர்பாராத விதமா விரோதம் ஆயிடுச்சு இப்ப அது எல்லாத்தையும் மறந்துடுவோம் போங்க உள்ள நான் சண்டை போட வரலப்பா என்னோட மன கஷ்டத்தை உங்க ஐயா கிட்ட சொல்ல வந்திருக்கேன் நான் அஞ்சு பிள்ளைகளை பெத்தேன் பாண்டவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா தருதலையா இருக்காங்க நீ ஒருத்தன தான் பெத்த ஆனா அவன் ராஜா ஆம்பள சிங்கம் அவனை பார்த்தா இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு புள்ள பிறக்கலையேன்னு நான் வருத்தப்படாத நானே கிடையாது உன்னோட பரம்பரை ரத்தம் எனக்கு வேணும் உன் புள்ள மாதிரி ஒரு புள்ள என்னோட வம்சத்திலையும் பிறக்கணும் எனக்கு பொம்பளை புள்ள இல்லப்பா நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு உன் பிள்ளைக்கு கொடுத்து நானும் ஒரு பேரனை வாங்கிருப்பேன் வெங்கட்ராமா வருத்தம் பா வருத்தம் நான் தினமும் எனக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கேன் பெரியவரே இத நான் உங்க கைகளா நினைக்கல காலு உன் வீட்டு பொண்ண என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புப்பா இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் என்ன நம்புப்பா என்ன பேசுற நீ பெரியய்யா இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு கையேந்தி வந்தவங்க வெறும் கையோட போனதா சரித்திரமே இல்ல இப்ப நான் கையேந்தி வந்திருக்கேயா கையேந்தி வந்திருக்கேன் இல்லன்னு மட்டும் சொல்லிட்டத அது பையன் வேற ஊர்ல இல்ல அவனை கேட்கணும் அவன் கேட்டா இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டான் என்ன நம்பவும் மாட்டான் நீ என்ன நம்புப்பா இதுல எந்த சூழ்ச்சியும் இல்ல எந்த சதியும் இல்ல இந்த ரத்தத்து மேல சத்தியமா சொல்றேன் உன் வீட்டு பொண்ண என் வீட்டு தேவர மாதிரி பாத்துக்கிறேன் உன் பொண்ணு மூலமா தாய்மாமன் ஜாடியோட இருக்கிற ஒரு பேரை ஏன் வம்சத்துல வருவாங்க ஆசைதான் வேணாம்னு சொல்லிட்டத நம்ம சின்ன வயசோட நட்பை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு கோரிக்கையாவது ஏத்துக்கப்பா இல்லன்னு மட்டும் சொல்லாத போதும்பா இது போதும் கேக்குறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் சொத்த கூட தானம் பண்ணலாம் ஆனா பொம்பளை பிள்ளைய மட்டும் தானம் பண்ணக்கூடாதுப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நான் இதுவரைக்கும் எந்த தப்பும் பண்ணல இப்போவும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் உங்க அப்பாவோட முடிவு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் வாக்க காப்பாத்துற மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்துப்பா பொண்ணோட அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு பாத பூஜை பண்ணிதான் ஆகணும் என்னன்னா அது ஏன் இவரு கால நாங்க கழுவுல நல்லா இருக்க கதை உங்க அப்பங்க ஏ புண்ணியம் பண்ணிருக்கு அதனாலதான் அண்ணனோட கால கழுவுறதுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு வர சொன்னீங்களாமே கட்டுப்பாட்ட மீறி சின்ன குழந்தைகளையும் பொம்பளைகளையும் வெட்டி சாகடிச்சிட்டான் வெங்கட்ராமன் ஊர்ல செய்தி பரவக்கூடாது இந்த குடும்பத்தோட பொணங்கள் என்னாச்சுன்னு யாருக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது புரிஞ்சதா புரிஞ்சுது Thank you.
ரத்தத்துல கடவுள் என்ன தடா கடந்திருப்பாரு? சின்ன குழந்தை கூட கத்தி தூக்குது, கொன்னுடுங்க கொன்னுடுங்கடா இவனையும். மாப்பிள்ள குடிக்கு வர சொல்லாருமா? தேவி எங்கம்மா போற? அவர் கூப்பிட்டாரா? அவர் அங்கலமா இருக்காரு. ஓ அங்க போயிட்டாரா? வாமா நல்லா இருக்கீங்களா? இல்லையே. இல்ல அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிதான் தங்கச்ச கூட்டு போய். என்னாச்சு? உங்க அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துல இருந்து போயிட்டாரு. எதுக்கு? அது வந்து எங்க அப்பா வரதட்சணை பத்தி பேசினாரு, அது பிடிக்காம அவர் போயிட்டாரு. என்னது? அப்பா அவசரப்பட மாட்டாரு? ஏன் அவசரப்பட மாட்டாரு? அவசரப்பட்டுதான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சத்தியமூர்த்தி, நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். என்ன, ஒரு 30 கிலோமீட்டர் தானே? டேய் வாங்கடா. நான் இப்ப வந்துடுறேன். அப்பா, அந்த சத்தியமூர்த்தி பெரியவரை தேடி போயிருக்கான், திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவர் அங்க இல்லன்னு தெரிஞ்சா 5 நிமிஷத்துல மந்திரத்தை சொல்லி கல்யாண சடங்கு முடிக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் வந்து சாவு சடங்கு முடிச்சு வைக்கிறேன். ஏய் தேவா. அப்பா, மொத்த சட்டை ரத்தத்துல நனைஞ்சு போச்சு, புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வாடா. தப்பா நினைச்சுக்காதப்பா, உங்க அப்பா கோபம் தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்லங்க, பொண்ணை பெற்றவங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியல. அப்பா ராகு காலம் வந்துருமா, பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வாப்பா, தங்கச்சி சீக்கிரம் அனுப்பி வையே. ஆம்பளனா தப்பு தண்டா எல்லாம் பண்ணுவான், அப்பா அவசரப்பட மாட்டாரு. உங்க அப்பா கோபத்தை பத்தி எனக்கு சின்ன வயசுல தெரியும்பா, அவர் வரமாட்டாரு. எப்படி நாளைக்கு உங்க வீட்டுல விசேஷம் தானே? அப்ப நான் வந்து உங்க அப்பா சமாதானப்படுத்திடுறேன். நீ வாப்பா, ராகு காலம் வந்துட போகுது, சீக்கிரம் வா. சின்ன கலங்க கூட வராம புகுந்த வீட்டுல நிம்மதியா குடும்பம் நடத்து. பெரிய எங்கேயும் இல்ல, மண்டபத்திலே இல்ல, அங்க என்னவோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணா, தூக்கம் வருதா? என்னடா கையில கத்தியோட வந்திருக்காங்கன்னு சந்தேகப்படுறியா? நீ பெரிய ஆம்பளை, என் பையனை என் வீட்டு முன்னாடியே கொன்னேன். நாங்கெல்லாம் கோழைங்க, அதனாலதான் நம்ம வச்சு கழுத்தறத இதே கத்தியா? புரியலையா உனக்கு? உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும், குழந்தைக்கு உட்பட எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டேன். இப்போ ஒன்ன, உன் பிள்ளைய, உன் பொண்டாட்டிய எல்லாரையும் கொல்ல வேண்டாம். உன் வம்சமே இல்லாம அழிக்க வேண்டாம். என்ன பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடா. ஒரு ஆம்பள சிங்கத்தோட கையால வழியாக போறேன்னு சந்தோஷப்படுறா, அவனை விடாதீங்கடா. எப்படி சீவிரம் பாருங்கடா. அவன் தங்கச்சி கொண்டுடாதீங்க. தாய் மாமன் ஜாட இருக்கிற ஆம்பளை நம்ம வம்சத்துல பொறப்பான், கொண்டுடுங்களா இவனை. Oh, my God.
உயிரோடவே இருக்க முடியாது. இந்தியாவிலேயே மிக பயங்கரமான ஜெயில் பீகார். சாகர் வரைக்கும் அங்கேயே ரிமாண்ட்ல கிடக்கட்டும். இத பாருங்க, உங்களுக்கு அண்ணான்றதுனால உங்களுக்கும் அப்பான்றதுனால எனக்கும் அவர் செஞ்சது வேணா சரியா இருக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்னாடி கிடையாது. பிரகாஷ், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க.